ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி அமேசான். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஒரு பூரா ஒன்று பார்த்தேன், அதாவது செம்பூரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூரா கடித்தா என்ன ஆகும், அதனால் என்ன அஃபெக்ட் ஆகும், அந்த குழந்தைங்களை கடித்தா இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சின்ன தொகுப்பு ஒன்று பார்க்கலாம். ஆக்சுவலாக உலகத்தில் 3500 வகையான பூரான்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 15 மட்டுமே வந்து விஷத்தன்மை அதிகமாக உடைய வந்து பூரானம் இருக்குது. அதுலேயும் இந்த செம்பூரான் வந்து விஷத்தன்மை ரொம்பவே கம்மியானது. ஆக்சுவலாக இது வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி அந்த டைமில் வந்து தடிக்கும், அலர்ஜி ஆகும் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து மக்களிடையே அவநம்பிக்கை இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக அது வந்து சரியான விஷயம் கிடையாது. மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூரான் கடிச்சிருச்சுன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி போட்டு கழுவணும். அந்த மாதிரி கடிச்சதுக்கப்புறம் நம்ம ஐஸ் கட்டி வைக்கும்போது அந்த விஷம் வந்து கண்டிப்பாக வந்து ரத்தத்தில் வந்து ஊடுருவி பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ உடனே நம்ம ஐஸ் கட்டி வச்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். ஸோ எதிர்ப்பு சக்திக்கு தேவையான அந்த டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ டிடி இன்ஜெக்ஷன் நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் போட்டுக்கல அப்படின்னாக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவசியமாக போடணும். ஓகே, தென் அதுக்காக எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாம்பு கடிக்கிறது, தேள் கடிக்கிறதுனால உயிர் போகும். ஒரு பாலைவன பகுதியில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, பாலைவன பகுதியில் வந்து புரான் கடிச்சு, பாலைவன புரான் கடிச்சு ஒரு 5 பேர் வரைக்கும் செத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த புரானோட சைஸ் வந்து 1 இன்ச்சிலிருந்து 8 to 10 இன்ச் வரைக்கும் வளரக்கூடியது. ரொம்ப கடிமை, அதாவது அதிகமாக இந்த லென்த்தாக இருக்குல்ல பார்த்தீங்களா, அதுதான் வந்து விஷத்தன்மை உடையது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இதனால் நமக்கு நிறைய நன்மைகளும் இருக்குது. வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த பூச்சிகள், கரப்பம்பூச்சி, புழு பூச்சி இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அது நம்மளை பாதுகாத்து அப்படிங்கிறத சொல்லலாம். ஏதாவது கல்லுக்கடியில் இல்லை ஈரமான பகுதியில் அந்த பூச்சிகள் இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. குழந்தைகள் ஏதாவது கடிச்சிச்சுன்னா, அந்த தடிப்பிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவலைப்படாமல் சாதாரணமாக நீங்கள் தண்ணி மட்டும் நல்லா சுத்தம் போட்டு கழுவிட்டு ஐஸ் கட்டி வைக்கலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எதிர்ப்பு சக்திக்குரிய டிடி இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஸோ அவசியமானது. 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கங்க. ஓகே, பாய்.